ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிளாஷ் ராயல் தான். ஸோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, ப்ரோ நீங்கள் கிளாஷ் ராயல் ப்ளே பண்ணுவீங்களான்னு. நான் ப்ளே பண்ணுவையா? அண்ட் நான் ஏன் இத்தனால கிளாஷ் ராயல் போடாமல் இருந்தீங்கன்னா, போடாமல் இருந்தேன்னா கிளாஷ் ராயலுக்கு அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கிடைக்காத மாதிரி தெரிஞ்சது. ஸோ நான் திரும்ப கிளாஷ் ராயல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் நான் நெக்ஸ்ட் கிளாஷ் ராயல் வீடியோ கொண்டு வரலாமா வேணாமான்னு யோசிப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கயா, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாஸ் ராயலில் நான் அதிகமாக ப்ளே பண்ணல. என்னோட செஸ்ட் ஸ்லாட்லாம் கூட பார்த்தீங்களே, நான் எதுவுமே செஸ்ட் கூட வாங்காமல் தான் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டேன் நான். ஸோ இப்போதைக்கு சீசன் இன்னும் 2 டேஸ் 22 ஹவர்ஸ் லேண்ட் ஆகுதா? ஓகே, நான் என்னோட செஸ்ட்டை அன்லாக் பண்ணுறேன். ஏதாச்சும் லெஜெண்ட்ரி கிடைக்குதான்னு பார்ப்போம். லெஜெண்ட்ரி கிடைக்கல. ஸோ 33 செஸ்ட் ஓப்பன் பண்ணேன், இன்னும் 22 ஹவர் காத்திருக்கணுமா? ஓகே, காத்திருப்போம். அண்ட் இப்பொழுது கிளாஸ் ராயலில் ஈவெண்ட் போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஈவெண்ட் என்னன்னு பார்க்கறது முன்னாடி நம்மளால் முடிஞ்ச டொனேஷன்ஸ் அடிச்சுட்டு ரெக்வஸ்ட்டு கொடுப்போம். நான் இப்போதைக்கு என்னோடய காப்ளின்ஸ் தான் மேக்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் போட்டு ரெக்வஸ்ட் கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். ஸோ கைஸ், இப்போதைக்கு கரண்ட்டாக கிளாஷ் ராயலில் ஃப்ளைட் ஆஃப் த ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு. இது என்ன ஈவெண்ட் கூட எனக்கு தெரியல. ஸோ ஃபீனிக்ஸ் ஃபில்ஸ் த ஸ்கைஸ், ஃபீனிக்ஸ் வில் என்டர் த ஏரியனா ஃப்ரம் போத் சைட்ஸ், ரிமெம்பர் டு கீப் ஆன் ஐ ஆன் த எக்ஸ். ஓகே, என்ன சொல்கிறானுங்கன்னா, இதுக்கு முன்னாடி கிளாஸ் ராயலில் நிறைய ஈவெண்ட் வந்துருக்கு இந்த மாதிரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரூப்ஸ் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்லேருந்து வந்துட்டுருக்கோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வரும், எந்த எலிக்சருமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம அட்டாக் பண்ண போகிற பேஸு வருது கிளி சிஓசியில் பேசி ஸோ அட்டாக் பண்ண போகிற இடத்துல பேஸும் கூட சொல்லலாம்ல. ஸோ சரி, ஏதோ ஒன்று நம்ம இப்போ அட்டாக் பண்ண போகிறோம்ல, அதில் வந்து பீனிக்ஸ் ரெண்டு சைடில் பறந்து வருமாயா? ஸோ அதான் சொல்ல வரானுங்க. இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம அட்டாக் இறங்கி பார்க்கலாம். ஸோ இதான் ஃபஸ்ட் அட்டாக் தரமாக போதா இல்லையானே தெரியல, பார்ப்போம். ஸோ இதை சைனீஸ் பைப்பில் வந்திருக்கான். அண்ட் இந்த அட்டாக்கில் நான் லாக் பிட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் கார்ட்ஸ்லாம் கூட அந்தளவுக்கு சரியாக நோட் பண்ணலை. ஓகே கைஸ், இந்த இடத்துல நம்மளோட ராக்கெட்டை போடுவோம். ஃபீனிக்ஸை அந்த இடத்துல மட்டம் பண்ணலாம். இது ஆனால் ஒரு நல்ல ஒர்த்தான்னு தெரியல, ஏன்னா அந்த எக்கு வேறு திரும்ப பொறிஞ்சு தான் வரப்போகிறான். சரி பார்த்துக்கலாம். எக்ஸிக்யூஷனர் என்ன டொர்னடோலாம் போடுற? ஓகே, என்னோடய திரும்ப நம்மளோட ராக்கெட்டை சைக்கிள் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நான் நம்மளோட இன்ஃபர்னோ போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஓகே, இந்த இடத்துல இன்ஃபர்னோ போடுவோம். இந்த இடத்துல இவனை போடுவோம். ஓகே, நாட் பேட். நல்ல வேலை முட்டையை உடச்சி விட்டோம். ஸோ இந்த சைடில் நம்மளோட காப்ளின்ஸ். ஆனால் என்ன தலைவலினா, அந்த ஃபீனிக்ஸ் தான் என்ன சாவடிச்சாலும் திறந்து வந்துட்டே இருப்பானுங்க. அதான் ஒரு சின்ன கடுப்பு. அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம டவரை தாக்காமல் பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கினாலே போதும், ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஃபீனிக்ஸு ஐயோ லாக் போட்டானே, என்ன பண்ணலாம்? வரட்டும். நாட் பேட். ஸோ இந்த இடத்துல நம்மளோட உன் பேர் என்ன? காப்ளின் பேரில் போட்டிருக்கேன். எனக்கு பேரெலாம் கூட அந்தளவுக்கு சரி ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏன் ப்ளே பண்ணி ரொம்ப நாள் ஆகுதா? ஸோ திரும்ப நான் ஃபார்முக்கு வந்து திரும்ப இந்த கேம் பிளேயில் ட்ரிபிள் அடிக்கிறதுலாம் கொஞ்சம் சாத்தியம் கம்மி தான். இதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். எக்ஸிக்யூஷனர் போடுவான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ எக்ஸிக்யூஷனர், ஏன்னா எக்ஸிக்யூஷனர் வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் சொன்னேன், போட்டிருக்கான் பார்த்தீங்களா. எனக்கு ராக்கெட் வந்து நல்லா இருக்குமே, சே மொத்தமாக தட்டி தூக்கிட்டு இருப்பேன். பட் ஆனால் ராக்கெட் இல்லாத காரணத்தினால எல்லா கும்பலோட கும்பலாக வந்துட்டு இருக்கானுங்க. சரி ஓகே கைஸ், இந்த இடத்துல நம்மளோட இவனை போடுவோம். ஸோ இந்த இடத்துல லாக் போடுறேன். அண்ட் இந்த இடத்துல நம்மளோட காப்ளின் பேரல். ஐயோ டபுள் டபுளாக வரானுங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் ட்ரிபிள் ட்ரிபிளாக வருவானுங்க போல இருக்கேன். நம்மளோட ராக்கெட்டை போட்டு விட்டுருக்கேன், எனக்கு தெரிஞ்சு ஓபியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ராக்கெட். ஓகே, ஒரு நல்ல வேல்யூ. பட் ஆனால் டபுள் எக்ஸ் அங்கே அந்த இடத்துல உசோட சுற்றிட்டு இருக்கானுங்களே, எக்கு பொறிஞ்சு வேறு வந்துடுவானுங்க. இப்போ லாகு மட்டும் போடாதரா, இந்த இடத்துல தயவு செஞ்சு லாகு போடாதரா. ஐயோ நாட் பேட் பார்த்துக்கலாம். ஸோ அவன் லாக் வச்சுருப்பான், அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். எஸ், லாகு மிஸ் பண்ணிட்டான். ஐயோ, அடுத்த ராக்கெட்டோட வேல்யூ இருக்கே, ராக்கெட் வேல்யூ இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணலாம்? ஓகே, இந்த இடத்துல இன்ஃபார்ம் போடுவோம், உள்ளே வர விடாமல் தடுப்போம் முன்னாடியே. ஸோ இந்த இடத்துல இவனை போடுறேன். அச்சோ, ரொம்ப டஃப்பாக தான் ஏன் போயிட்டுருக்கு மேட்ச்சு, ரொம்ப ஈஸியாலாம் இல்லை.
ஓகே, இதில் ராக்கெட் போடலாம் ஒர்த்துன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை எக்ஸிகூஷன் செத்து போயிட்டான், ஒரு ஷார்ட் அடிச்சிடணும்னு பயந்துட்டேன். நாட் பேட், நாட் பேட், நாட் பேட். ஸோ இந்த இடத்துல இவனை போடுவோம், இந்த இடத்துல இவனை போடுவோம். அண்ட் நம்மளோட நான் முடிஞ்ச அளவுக்கு ராக்கெட் போட மேட்சை முடிச்சிடலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஐயோ, எக்ஸிகூஷனை ஹிட் எடுத்துட்ருக்கானே. போடா எக்ஸிகூஷனர், செத்து போடா சீக்கிரமா. இவன் வேற ஒருத்தன் உசுரை வாங்கிட்டு இருக்கான். ஓகே, அடுத்த ராக்கெட் ராக்கெட்டை போட்டே முடிச்சிடலாம் போல இருக்கியா. செத்துட்டானுங்களா? ஓகே சூப்பர். முட்டை மட்டும் தான் ஒன்று உசோட இருக்குது. முட்டையை காலி பண்ணால் லாகு போட்டிருக்கேன். படம் லாகு பத்துமான்னு தெரியலை. சே, உசோட வந்துட்டானுங்க. ஓகே, இந்த இடத்துல நம்மளோட வால்கரி. நோ 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 நோ, டேய் புசுக்காதீங்கடா, புசுக்காதீங்கடா. ஆடி ஜஸ்ட் மிஸ். ஓகே காய்ஸ், இந்த இடத்துல ராக்கெட் வேல்யூ இருக்கு. பட் ஆனால் ராக்கெட்டில் மாட்டுவானுங்களா மூணு பேருமே? ஓகே, மூணு பேருமே மர்கையா இந்த இடத்துல. சே, ஏய் சொன்ன ஒரு ராக்கெட் தான் காய்ஸ், சொன்ன ஒரே ராக்கெட் தான். நான் மேட்ச்சை முடிச்சிடுவேன். ஸோ ஏய் அடிச்சிடாதரா, அடிச்சிடாதரா, அடிச்சிடாதரா. 205 நம்ம டவர், அவன் டவர் 288. ஆனால் ரொம்ப டஃப்யா இந்த மேட்ச்சு. என் தெரிஞ்சு லாக் போயிட்டனால கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு தோணுது. வேற ஸ்டெக் எடுத்துகிட்டு போனால் இன்னும் ஈஸியாக இருக்குமானு தெரியல. ஸோ காய்ஸ், இன்னும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணலாம். ஆனால் இதுக்கே நான் எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணியிருந்தேன், ஓவர் டைம் தான் எடுத்து ஓடிட்டு இருக்கு. ஸோ காய்ஸ், இன்னும் ஒரே ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச்சை முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த அட்டாக்ல நம்ம ட்ரிபிள் எடுப்போமா? ட்ரிபிள் இல்லை, வின் பண்ணாலே போதும். ஸோ வின் பண்ணுறோமா இல்லையான்னு பார்க்கலாம். கண்ணு வேறு அரைச்சிட்டே இருக்கு. ஸோ சமீர், சமீர். ஸோ நம்மளோட அட்டாக்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கப்பா பீனிக்ஸ், பீனிக்ஸ் வந்துட்டாப்பில். அவன் என்ன இன்னும் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணல? உரால இன்னும் உள்ளே வரலையோ? ஓகே, அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்பில். இந்த இடத்துல நான் லாகை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஐஸ் ஸ்பிரிட். நான் என்னோட பிரின்சஸை லெஃப்ட் சைடில் போட்டிருக்கேன். என் தெரிஞ்சு ஒர்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, கரெக்டாக போட்டாயா? கரெக்டாக போட்டுட்டான். பட் நம்மளோட வால்கரி உள்ளே பூந்துட்டாப்பில். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இதில் ஒரு ராக்கெட் இருந்தால் ஓப்பியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தாக்கு பிடிச்சா நான் ராக்கெட்டை சைக்கிள் பண்ணி போட்டுருவோம். பட் ஆனால் அந்த டவர் ஆல்ரெடி முடிஞ்சது, சோழி முடிஞ்சது. இன்னும் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணும், இன்னும் 1 மினிட் கூட முடியல. கரெக்டாக 50 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு டவரை தட்டி தூக்கிட்டோம். இப்போதைக்கு நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம். இதே மாதிரி போச்சுன்னா கூட இந்த மேட்சுக்கு நம்ம தான் வின்னு. ஓகே, இந்த இடத்துல இன்ஃபர்னோ. தும்பல் வேற வருதுயா, தும்பல் வேற வருது. ஓகே, நாட் பேட், நாட் பேட். நல்லா தான் போயிட்டுருக்கு. நம்மளோட வால்கரியை போடலாம் டிஃபெண்டிங்க்கு. வால்கரி போடலாமா? ஓகே, வால்கரி சென்டரில் ட்ராப் பண்ணுறேன். இன்னும் 1 மினிட் 42 செகண்ட்ஸ் காத்திருக்கணுமா? எப்படியாச்சு திக்கி திணறி இந்த 1.5 நிமிஷத்தை தாக்கு பிடிச்சிடா, நம்ம தான் ஏன் வின்னு. எப்படியாச்சும் இந்த 1.5 நிமிஷத்தை நம்ம தாண்டிட்டோன்னா வெற்றி கோப்பை அள்ளின்னு போயிடலாம். ஸோ பார்ப்போம். 1 மினிட் 26 செகண்ட்ஸ். இந்த பக்கம் டைமை பார்க்க வேண்டியதாக இருக்குது, இந்த பக்கம் ட்ரூப்பை பார்க்க வேண்டியதாக இருக்குது. எவன் எங்கிட்ட இருந்து வருவானே தெரியல. வரானுங்க, வரானுங்க, ரைட்டு லெஃப்ட்னு பூந்து பூந்து வரானுங்க. ஆனால் இந்த இன்ஃபர்னோ வந்து சம ஓப்பியாக இருக்குது. அவன் என்ன தான் எவ்வளோ பெரிய ட்ரூப் எடுத்து வந்தாலும் நான் கரெக்டாக ஒரே இன்ஃபர்னோ நட்டு ஸ்மாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நாட் பேட். ராக்கெட் மிஸ் ஆகலைல்ல? ஓகே, மிஸ்ஸே ஆகலை. சூப்பர்யா, சூப்பர்யா. ஸோ நம்மளோட பிரின்சஸை ட்ராப் பண்ணுறேன். அண்ட் நம்மளோட காப்ளின்ஸை சென்டரில் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், நம்ம நான் ரொம்ப நேரமாகவே டிஃபெண்டிங்லேயே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களே. ஸோ கொஞ்சம் அட்டாக் பண்ணுவோம். இப்போ அவன் டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம ஒரு டவர் தூக்கிட்டு நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பித்தாலே அவனுக்கு மைண்ட் ரஷ் ஆகிடும். ஐயோ, என்னடா இவன் அட்டாக் பண்ணிகிட்ருக்கான், ரெண்டாவது இதுவுமே தூக்கிடுவானான்னு சொல்லிட்டு பயத்துலேயே தோக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இவனை பார்த்தா தோக்கிற மாதிரியே இல்லையே, நம்மளை தோக்கடிச்சிருவான் போல இருக்கே. 20 செகண்ட் தான் இருக்குது, முடிச்சிருவானோ? ஐயோ, முடிச்சிட்டாயா? ஐயோ இரியா, நான் வேறு கோலராக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இவன் ஒரு நூபுன்னு நினச்சி நாப்பான்னு அசால்ட்டாக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் இவன் வெறிக்கொண்டு வேங்கையால் அடிச்சிட்ருக்கான். ஓகே, நம்மளோட பிரின்சஸை போட்டுருக்கான். இருந்தாலும் அனதர் பிரின்சஸ் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இவன், இந்த இடத்துல ராக்கெட் போடுவோம். ஸோ ராக்கெட்டு ஒரு ஓபி வேல்யூ. மொத்தம் 3 ஃபீனிக்ஸ் அண்ட் இன்ஃபர்னோ டவர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஷாட்டில் பொசுக்கிருக்கோம். சூப்பர், 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 சூப்பர்.
ஸோ இந்த இடத்துல நம்மளோட அடுத்த காப்ளின் பேரல் இந்த இடத்துல இது என்னையும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்து ஆட வச்சுட்டான். சரி நான் கொஞ்சம் ஃபன்னாக ஆடினேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே நம்ம தானே வின் பண்ண போகிறோம், என்னடா இவன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது லூன் அண்டு அந்த இரும்பு தலையன் பேர் என்ன ரெண்டு திசத்து உள்ளே இறக்கிட்டான். செம டென்ஷன் ஆகிடுச்சு. நல்ல வேலை கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்து ஆடினால ஒருவேளை நம்ம இந்த அட்டாக்கில் வின் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளோட பேனர் பாக்ஸுமே ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வாட்டி என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பேனர் பாக்ஸுக்குள்ளே நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஓகே ஸோ கைஸ் இந்த பீனிக்ஸ் சே பீனிக்ஸ் தான் ஃப்ளைட் ஆஃப் த பீனிக்ஸ் இந்த ஈவெண்ட்டை நீங்கள் முடிச்சிங்களா இல்லையா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் அது இந்த வீடியோவுக்கு நீங்கள் முடிஞ்சாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் திரும்ப கிளாஸ் ராயலுக்குள்ளே வருவேன். ஸோ இருக்கிற ஈவெண்ட்டில் நானும் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் வந்ததில்லை, அதெல்லாம் நான் அதிகமாக கவரே பண்ணல, ஏன் முடிக்கவே இல்லை நான். இதுக்கப்புறம் கிளாஸ் ரயல் கொஞ்சம் அதிகமாக ப்ளே பண்ணேன் பார்க்குறேன். ஸோ கைஸ் அவ்வளோதான் எனக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.